அஸ்வானி அஸ்வத் 2014 நாடக எழுத்தாளராக பணியாற்றி வருகிறார். அவர் ஆரம்பத்தில் பட்ஸ் நாடக நிறுவனத்தில் ஒரு ரைட்டர் இன் ரெசிடென்ஸாக இருந்தார். பள்ளிகளுக்கும் சமூக திட்டங்களுக்கும் இவர் எழுதிய நாடகங்கள் SYF போட்டிகளிலும் விருதுகள் பெற்றிருக்கின்றன. அவர் எழுதிய நாடகங்கள் ரவீந்திரன் நாடக குழு, எஸ்பிளினி டீ ஒர்க்ஸ் மற்றும் சிங்கப்பூர் எழுத்தாளர் விழா போன்றவையால் படைக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற அஸ்வானி முதுகலை பட்டத்தை லசால் கலைக்கல்லூரியில் பெற்றார். தற்போது சிங்கப்பூர் கலைப்பள்ளியில் ஓர் இலக்கிய கலை ஆசிரியராக பணியாற்றுகிறார். தன்னுடைய கதைகளின் மூலம் சமூக பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது அஸ்வானியின் இலக்கு. வணக்கம். கதைகளின் மூலம் பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் தமிழில் எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதுறீங்கன்னு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கிய காரணம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் ஆங்கில நாடகங்களில் இந்திய கதாபாத்திரங்களை வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அரிது. ஒருவேளை தமிழ் கதாபாத்திரம் இடம்பெற்றாலும் அதை நடிக்க தமிழ் நடிகர்களை போடாமல் வேறு இனத்தவங்க தமிழர்களை போல நடிக்க சொல்லுவாங்க, தவறான தமிழும் பேசுவாங்க. இதை பற்றி மேலும் ஆராய்ச்சி செய்கிறணுங்கிறதுக்காக நான் எப்சன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் என்கிற ஒரு விரிவுரை நாடகத்தை எழுதினேன். 1960s டென்ஸ் வரைக்கும் மேடையேற்றிய ஆங்கில நாடகங்களில் எத்தனை இந்திய கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு, இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு என்பதை நான் வந்து ஆராய்ச்சி செஞ்சேன். ஆராய்ச்சி செய்தப்ப என்ன தெரிய வந்துச்சுன்னா, பெரும்பாலான நேரங்களில் தமிழர்கள் ஒரு மைனரோல தான் வருவாங்க, மற்றும் அவங்க ஒரு கேரிக்கேச்சர் மாதிரியோ ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரியோ நாடகத்தில் வருவாங்க. இதை பற்றி தெரிந்து வந்தப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நம்ம தமிழவங்க வந்து இப்படி வேடிக்கையாக தெரியணும், இந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்ஸ் அடிக்கடி பார்க்குறதுனால தமிழவங்க வந்து உண்மையிலே இப்படி தான் இருக்காங்கன்னு ஒரு தவறான அபிப்பிராயமும் தோணலாம். அதுக்கப்புறம்தான் என்னுடைய நாடகங்களில் தமிழர்களை யதார்த்தமாக காட்டணுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கினேன். அண்மையில் கூட ஸ்ட்ராபெரி கேர்ள்ஸ் என்கிற ஒரு நாடகத்தை எழுதினேன். அந்த நாடகத்தில் ஒரு தமிழ் குடும்பம் பற்றி ஒரு கதை, பெண்ணின் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன, மற்றும் சடங்கு எனும் விஷயம் வந்து எப்படி அணுகிறாங்க என்பது தான் கதை. அந்த கதை வந்து மற்ற இனத்தவர்களுக்கிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றதா என்னும் அந்த அம்சம் வந்து நிறைய பேர் வந்து ரிலேட்டபிள்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி தான் வந்து கதைகள் பல இனத்தவர்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு, ஒரு எம்பத்தி ஏற்படுது. தமிழர்கள், தமிழர்களுடைய கலாச்சாரம் இன்னும் ஒழுங்காக ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன். இந்த முயற்சி இன்னும் தொடரும். நன்றி.